ஷேர் மார்க்கெட்டில் அதிகம் ப்ராஃபிட் வருது, பெருசாக கஷ்டமே கிடையாது, வீட்டில் இருந்தே ட்ரேடு பண்ணலாம். இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்க வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் ட்ரேடிங்குள்ளே வந்து வரேன். என் கையில் வந்து 10 lakh to 1 crore வரைக்கும் இருக்குது, அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ட்ரேடிங்குள்ளே வந்து வரேன். இந்த மாதிரி தான் நிறையா பேர் வந்து ட்ரேடிங்குள்ளே வந்து வருவாங்க, இது தப்பே கிடையாதுங்க, கண்டிப்பாக வந்து வரலாம். ஆனால் இப்படி வரக்கூடிய எல்லாருமே வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது. ட்ரேடு பண்ணுறதுக்குன்னு சொல்லி சில ரூல்ஸ் வந்து இருக்குது, அதை ப்ராப்பராக கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பெருசாக வந்து லாஸ் ஆயிடும், நீங்கள் ட்ரேடே வந்து பண்ண முடியாமல் போயிடும். ஹவு மெனி பீப்புள்ஸ் மேக் ப்ராஃபிட் இன் ஷேர் மார்க்கெட்னு சொல்லி தேடி பாருங்கள், 100 to 95% மக்கள் வந்து லாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 5% மக்கள் மட்டும்தான் ப்ராஃபிட் வந்து பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து வரீங்க, ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், ஒரு 100 பேர் உள்ளே வரீங்க, 100 பேருமே ப்ராஃபிட் வந்து பண்ணிடுவீங்களா? ஒரு 5 பேர் மட்டும்தான் ப்ராஃபிட் வந்து பண்ண போகிறீங்க. ஆனால் எல்லாருமே என்ன யோசிச்சு உள்ளே வராங்க, என்னாலையும் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும், நான் ப்ராஃபிட் பண்ண போகிறேன், இந்த மாதிரி தான் எல்லாருமே வராங்க. ஆனால் எல்லாருமே வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணுறது கிடையாது. நான் மந்த்லி ஆவரேஜ் ஒரு 50K வந்து ட்ரேடு பண்ணுறேன், ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ட்ரேடிங்கில் வந்து இருக்குது. நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாஸ் பண்ண மாட்டீங்க, கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணுவீங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டீமேண்ட் அக்கௌண்ட்டு. நீங்கள் ட்ரேடு பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் வந்து தேவைப்படுங்க. பேங்கில் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா, அதே மாதிரி ட்ரேடு பண்ணுறதுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க்லேயே கூட அந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். HDFC, ICICI, SBI இந்த மாதிரி எந்த பேங்க்கில் வேணாலும் நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் பேங்க் மூலியமாக அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து சர்வீஸ் புரோக்கர்ஸ். அதுவே நீங்கள் வந்து அப்ஸ்டாக், சிரோதா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ். நீங்கள் சர்வீஸ் புரோக்கர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களே வந்து கால்ஸ் மாதிரி வந்து கொடுப்பாங்க, பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள், இந்த ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து டிப்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி சார்ஜுமே வந்து பண்ணுவாங்க. இதுவே டிஸ்கவுண்ட் புரோக்கர் அப்படின்னா நீங்கள் பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் காசு வந்து எடுப்பாங்க, உங்களுக்கு கால்ஸ் கொடுக்கறது, டிப்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரி வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சர்வீஸ் புரோக்கர் வந்து எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் வந்து போகிறது வந்து நல்லது. சரி ஓகே, எந்த புரோக்கர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து அப்ஸ்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன், நீங்கள் அதுவுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏஞ்சல் ஒன், செரோதா, பைபேசா இது எல்லாமே வந்து நல்ல அப்ளிகேஷன் தான், அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக நம்ம வந்து ஒரு புரோக்கர்கிட்ட போய் ட்ரேடு வந்து பண்ண போகிறது கிடையாது, நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வந்து ட்ரேடு வந்து பண்ண போகிறோம். நம்ம வாங்கி விற்கிறதுக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க, அப்படி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு வந்து காசு வந்து வாங்கிக்குவாங்க. நம்ம நடுவில் வந்து ஒரு புரோக்கராக இருந்து இவங்க வந்து பை அண்ட் செல் வந்து பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதுக்காக மட்டும் தான் நம்ம புரோக்கர்கிட்ட வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம். அடுத்து செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டைப்ஸு. நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்து வரீங்க அப்படின்னா இன்வெஸ்டிங், ஸ்விங் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி பீஸ் இந்த மாதிரி நிறையா வந்து இருக்கும். நான் இதில் ட்ரேடு பண்ணுறேனே தெரியாது, கரெக்டுங்களா? இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதில் ட்ரேடு பண்ணுறது இந்த மாதிரி தெரியாமல் இருக்கும். நீங்கள் எதில் ப்ராப்பராக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும். நான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன், உங்களுக்கு எது செட் ஆகும்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். இன்வெஸ்டிங் இன்றைக்கி வாங்குறீங்க அப்படின்னா 1 வருஷமோ 5 வருஷமோ அந்த ஸ்டாக்ஸில் வந்து பணத்தை வந்து போட்டிருக்கீங்க, ப்ராஃபிட்டுக்கு வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இது வந்து இன்வெஸ்டிங். அடுத்து ஸ்விங் ட்ரேடிங், இன்றைக்கி வாங்குறீங்க 1 மந்த்லேயோ 3 மந்த்லேயோ 1 இயருக்குள்ளே நீங்கள் வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஸ்விங் ட்ரேடிங். ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்றைக்கி வாங்குறீங்களா, டெய்லி வந்து பார்க்க வேணாம், 1 மந்த்லேயோ 2 மந்த்லேயோ ப்ராஃபிட் வந்து வருது அப்படின்னா விற்றுட்டு திரும்ப இன்னொரு ஸ்டாக்ஸ் வந்து வாங்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் வந்து நீ நிஃப்டிலேயோ பேங்க் நிஃப்டிலேயோ வந்து பண்ண முடியாது, ஸ்டாக்ஸில் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். அடுத்து தேர்ட் ஒன்று வந்து இன்ட்ராடே ட்ரேடிங், இன்றைக்கே வாங்கணும், இன்றைக்கே வந்து விற்கணும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதில் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ண முடியும், ஸ்டாக்ஸ்லேயுமே நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். அதாவது இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே வந்து விற்றுணும், ப்ராஃபிட்டோ லாஸோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42,667 வந்து போய்கிட்டு இருக்கு, அப் ட்ரெண்டில் வந்து போய்கிட்டு இருக்கு. நிஃப்டி வந்து 19,022 வந்து இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே வந்து வாங்க முடியுமா? 42,672 இன்ட்டு 15 quantity 640,000 வந்து தேவைப்படுங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்கன்னா ஆனால் வாங்கவே முடியாது, நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக வந்து அதுக்குள்ளே வந்து ஆப்ஷன் செயின் வந்து இருக்கும், இதுதான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது.
நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே ஸ்ட்ரெயிட்டாக வந்து வாங்க முடியாது. நீங்கள் ஸ்டாக்கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து 100 ரூபாயோ 1000 ரூபாயோ 50000 ரூபாயோ வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வாங்கிக்கலாம் எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும். ஆனால் பேங்க் நிஃப்டி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிற குவான்டிட்டியில் தான் நீங்கள் வாங்க முடியும், அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வாங்க முடியாது. ஆப்ஷன் ட்ரேடிங் தான் வந்து பண்ண முடியும். ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னா அதுக்குள்ளே போகும்போது 121 ரூபா போய்கிட்டு இருக்கும், 200 ரூபா வந்து போய்கிட்டு இருக்கும். 200 ரூபாய் இன்ட்டு 15 குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 3000 ரூபா வந்து தேவைப்படும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஸ்டாக்ஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே விற்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாதுங்க, நீங்கள் எப்போ வேணாலும் வந்து விற்றுக்கலாம். ஆனால் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளே விற்றாகணும். மந்த்லி எக்ஸ்பைரியில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா 1 மந்த்தில் வந்து விற்றாகணும். ஒரு காய்கறி பழம் வந்து வாங்கிட்டு வரீங்க, ஒரு வாரத்தில் விற்கலைன்னா என்னாகுங்க, அழுகி கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கும், நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளே விற்றாகணும், இல்லைனா நீங்கள் வாங்கக்கூடிய 121 ரூபா அப்படியே கரைஞ்சி 0 ரூபா மாறிடும். இதுதான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது. சரி ஓகே, இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இது மூணில் எதில் நீங்கள் ட்ரேடு வந்து பண்ண போகிறீங்க, எது சேஃபாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே சொல்லிடலாம் ஸ்விங் ட்ரேடிங் இன்வெஸ்டிங் வந்து சேஃபாக இருக்குன்னு சொல்லி. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராஃபிட்டுமே வந்து வருங்க. நீங்கள் எடுத்த உடனே வந்து பெருசாக வந்து இன்வெஸ்டிங்லேயும் சரி ஸ்விங் ட்ரேடிங் சரி ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அப்படி கிடையாது, சின்ன அமௌண்ட் வச்சு பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஆனால் அப்படி வரக்கூடிய ப்ராஃபிட்டுமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ட்ரேடு பண்ணால் மட்டும்தான் நிலைக்கும். நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், ஒரு 600 வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி, அதெல்லாமே பாருங்கள். ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து என்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன், பணத்தை போடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒன்றுங்க, பேப்பர் ட்ரேடிங். நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து இது பிடிக்கவே பிடிக்காது இந்த வார்த்தை வந்து. நான் ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக ட்ரேடிங்க்குள்ள வந்து வந்திருக்கேன், என்ன போயிட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்ண சொன்னால் எப்படி, ட்ரேடிங் பண்ணுறதே வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக தானே, நான் ஏன் பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணணும், இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. நானுமே கேட்டிருக்கேன். அதனால் ஒரு 40000 ரூபா பக்கம் வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து நான் லாஸ் பண்ணேன். நீங்கள் வந்து லாஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 3 மாதமாச்சும் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணியிருக்கணும். அப்படி பேப்பர் ட்ரேடிங் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸே வந்து பண்ண மாட்டீங்க. பேப்பர் ட்ரேடிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி நோட்டில் வந்து எழுதுறது வந்து கிடையாதுங்க, நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் ரியல் அமௌண்ட்டு போடாமல் அமௌண்ட்டு போட்ட மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வச்சு ட்ரேடு வந்து பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி ட்ரேடு வந்து பண்ணலாம். ஒரு பேப்பர் ட்ரேடிங் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரியல் அமௌண்ட்டை போட்டு ட்ரேடு பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து பண்ணலாம் இல்லையா, அதில் ப்ராஃபிட் பண்ணாதான் இதில் ப்ராஃபிட்டே வந்து பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்டாக அதில் ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய லாஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் பேப்பர் ட்ரேடிங் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள், அது பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ட்ரேடு வந்து பண்ணாதீங்க ரியல் அமௌண்ட்டு போட்டு. ஓகே, இது வந்து தேர்டு பாயிண்ட்டு. ஃபோர்த்து ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க, டிசிப்ளின். ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பணம் இருந்தால் போதும், வாங்கி விற்றால் போதும், ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம், இந்த மாதிரிலாம் நினப்பாங்க. அது உண்மையே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரேடை வந்து என்ட்ரி கொடுக்குறீங்க, 7000 டார்கெட் வந்து போட்டிருக்கீங்க, மார்க்கெட் மேலேயே போது 5000 ப்ராஃபிட்டில் வந்து இருக்குது, மேலே போயிட்டு டார்கெட் ஹிட் ஆகாமல் கீழே வந்து வந்துருச்சு, ஒரு 3500 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்த ப்ராஃபிட்டும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா திரும்பியும் மார்க்கெட் மேலே போய் ஃபுல் டார்கெட்டுமே ஹிட் ஆயிரும், அதுக்கப்புறம் மனசே உடஞ்சி உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரேடை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வரும் லாஸும் வரும். ஆனால் நீங்கள் ப்ராஃபிட்லேயும் இருக்க மாட்டீங்க லாஸ்லேயும் இருக்க மாட்டீங்க, நோ லாஸ் நோ ப்ராஃபிட்லேயே ரொம்ப வருஷம் போய்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நான் இருந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1:2 ட்ரேடு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மடங்கு லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா 2 மடங்கு டார்கெட் வச்சு தான் எல்லா ட்ரேடுமே வந்து பண்ணணும். மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுது அப்படிங்கிறதுக்காக ட்ரேடை வந்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு பேர் வந்து எமோஷ்னல் ட்ரேடுங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாமல் டிசிப்ளினாக ப்ராப்பராக பெஸ்ட்டாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து வில் பவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அந்த வில் பவர் வந்து வேணும் அப்படின்னா உங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லருந்தால் அது கிடைக்கும். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், அலாரம் அடிக்கும், எந்திரிச்சிட்டு அலாரமாக ஆஃப் பண்ணி தூங்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. அப்போ ட்ரேடிங்கில் வந்து அதை தானே நீங்கள் பண்ணுவீங்க. அப்போ உங்கள் லைஃப்லையே நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லையே நீங்கள் சரி பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது அந்த மிஸ்டேக் பண்ணாமல் டிசிப்ளினாக வந்து ட்ரேடை வந்து பண்ணுவீங்க. ஓகேங்களா, இது வந்து ஃபோர்த்து பாயிண்ட்டு. அடுத்து ஃபிஃப்த்து ஒன்று வந்து இது எல்லாத்தையுமே சரியாக நீங்கள் பண்ணி ட்ரேடை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நம்ம அதிகமான பணத்தை போட்டு ட்ரேடை வந்து பண்ணலாமாங்க? கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஒரு 2 மாதமாச்சும் ஒரு லாட்டை வச்சு சின்ன சின்ன குவான்டிட்டியை வச்சு ட்ரேடு வந்து பண்ணி பார்க்கணும். ஏன்னா பேப்பர் ட்ரேடிங் மாதிரியே ரியல்
ட்ரேடிங் வந்து இருக்காது. நீங்கள் 1000 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க, மார்க்கெட் வேகமாக மேலேயோ கீழேயோ போயிருச்சு அப்படின்னா 2000 ரூபாயோ 3000 ரூபா லாஸ்க்கு வந்து வேகமாக போயிடும். நம்ம ஸ்டாப் லாஸில் வந்து எக்ஸிட் ஆக முடியாது. ஜிடிடி ஆர்டர், ஸ்டாப் லாஸ் ஆர்டர்லாம் போட்டிருந்தால் கூட இந்த மாதிரி நடக்குது நிறைய புரோக்கர்ஸில். அப்போ ரியல் அமௌண்ட்டை போட்டு ட்ரேடு பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வந்து வரும், அதை நம்ம திருத்திக்கணும். அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும், நம்ம தேடி நம்ம தான் கண்டுபிடிக்கணுங்க. எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ 2 மாதம் ஆச்சும், நீங்கள் கம்மியான குவான்டிட்டியை வச்சு கண்டிப்பாக ட்ரேடு பண்ணுங்கள். அப்படி ட்ரேடு பண்ணும்போது பெருசாக வந்து லாஸ் பண்ண மாட்டீங்க, ப்ராஃபிட் வந்து கம்மியாக வந்தாலும் அது மூலமா நிறைய வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, அடுத்து 6th, லாஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் இன்கம். ட்ரேடிங்கில் வரக்கூடிய இன்கம்மை வந்து நீங்கள் 1 இயருக்கு வந்து வெளியே எடுக்கக்கூடாது, அதை யூஸ் பண்ணி எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. இன்றைக்கி 1000 ரூபா ப்ராஃபிட் வருதுங்க, நான் அதை எடுத்து செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா நாளைக்கு 700 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் வரும். நான் எப்படி ஸ்டாப் லாஸ் போடுவேன்? அப்போ ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது 300 ரூபா தான் ப்ராஃபிட்ல இருக்கும். அப்போது ட்ரேடிங்லேருந்து வரக்கூடிய இன்கம்மை எதிர்பார்த்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே கொடுக்கக்கூடாது. நான் இந்த மாதம் ஒரு 5000 வந்தால் மட்டும்தான் வாடகை கொடுக்க முடியும், செலவு பண்ண முடியும், குடும்பத்தை நடத்த முடியும், இந்த மாதிரி கமிட்மெண்ட்டில் மட்டும் மாட்டிக்காதீங்க. பெருசாக நம்ம கஷ்டப்பட்டுருவோம் ஷேர் மார்க்கெட் மூலியமாக. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1 இயருக்கு சின்ன சின்ன ப்ராஃபிட்டு தான் வரும், அதை வெளியே எடுக்கக்கூடாது. ஒரு 50000 ரூபா ப்ராஃபிட் வந்து வர வரைக்கும் நீங்கள் வேலையை எதுவும் விட்டுறக்கூடாது, இதை நம்பி மட்டுமே உட்காந்துடக்கூடாது. சைடில் வந்து நிறைய வேலைகள் பார்த்துட்டு பிஸ்னஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த ட்ரேடிங்குமே பண்ணிக்கிட்டு இருக்கணும். மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 50K ப்ராஃபிட் வந்து மந்த்லி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் உங்கள் வேலையை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக வந்து ட்ரேடு வந்து பண்ணணும். இது எதையுமே ஃபாலோ பண்ணாமல் நிறையா பேர் வந்து ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எடுத்த உடனேயே பணத்தை போட்டுட்டு லாஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாதுங்க, ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த ஒரு பிஸ்னஸுமே ப்ராப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஃபெயில் ஆக மாட்டோம். உங்களுக்குன்னு சில ரூல்ஸ் வச்சுட்டு ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேடிங்கை பற்றி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.